फ्रेंड्स वेलकम टू आर्विस फैमिली இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெஜிடபிள் டிஷ் தான் பண்ண போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சோ என்ன கத்திரிக்காய் தான் பண்ண போறேன் என்ன கத்திரிக்காய் குழம்பு பண்ண போறேன் வந்து எண்ணெய் சூடானவனே கொஞ்சம் கடுகு உருண்டைப்பருப்பு போட்டுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷா ஒரு தோட்டத்துல பறிச்சு வச்சிருந்தாங்க சோ அதனால அந்த கத்திரிக்காய் வந்து நல்ல குட்டி குட்டி பொடிசு பொடிசா பாத்தீங்களா நல்ல குட்டி குட்டியா இருந்துச்சு சோ இந்த மாதிரி ஃப்ரெஷா வாங்கி வந்து செஞ்சீங்கனால எண்ணெய் கத்திரிக்காய் அவங்க நல்லா இருக்கும் நான் வந்து அத காம்ப அந்த குச்சியா இருக்க அந்த காம்ப மட்டும் கட் பண்ணிட்டு இப்படி நாலா கீரி இருக்கேன் நாலா கீரி போடப் போறேன் இந்த மாதிரி கீரி நிறைய கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் இருக்கும் நல்ல சின்ன சின்னதா பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ வந்து கடுகு உலந்து வெடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 10-20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கடுகு உலந்து பருப்பு வெடிச்ச உடனே நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கட்டும் வந்து நம்ம வந்து வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ना वो तक ऊत्तना ஸோ அதனால ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் தேவையான புளிப்பு பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நான் வந்து ஒரு அரைச்சில் தேங்காய் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே அரைச்சு எடுத்துக்கலாம் இதோட நீங்க கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம் இருக்குலையா சோம்பு சொல்லுவாங்க இல்லையா சோ சோம்பு ஒரு 10 ஒரு 15 சோம்பு போட்டு இதல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப இந்த பொன்னிறமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடாதீங்க இந்த ஸ்டேஜ் போதும் நமக்கு இந்த ஸ்டேஜ்லயே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் ஏனா போய் தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு வந்தறேன் அப்புறம் வந்து நான் இன்னைக்கு வந்து நாங்க ஏற்காடு போயிட்டு வந்த காலையில சோ வரப்ப தான் ஒரு தோட்டத்துல வந்து கத்திரிக்காவும் ஸ்வீட் கார்னும் வித்துட்டு இருந்தாங்க இதுல வந்து ஒரு சின்ன சைஸ் தான் இது எல்லாமே சின்ன சைஸ் தான் बट वो और 10 पीस 10 पीस एव्वलो 10 स्वीट कॉर्न 20 रुपीस 20 रुपीस तक नम पसंगी कुक्रदिया ना ना पिछड़ी सो 10 पीस को 20 रूपा इत वाइट इतने नम्बर बॉल पड़ी एल अद्क तनी ऊती उपड़कूड़ा स्वीट कॉर्न वो उपड़कूड़ा ஸோ தேவையான தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்குவாங்க இல்லையா ஸோ அதனால் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் நமக்கு கத்திரிக்காய் போடணும் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சுருந்தா ஒரு மாதிரி அந்த கருக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறப்ப மெயின் என்ன தெரியுமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கத்திரிக்காய் சின்னதாக இருக்கணும் குட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ எங்க சைடு பாத்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வயலட் கலர்ல கத்திரிக்காய் கிடைக்கவே கிடைக்காது ஃபுல்லுமே வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் வந்து கிரீன் கலர்ல கத்திரிக்காய் இருக்கும் வெள்ளை கத்திரிக்காய் வந்து அவ்வளவு நல்லா இருக்குங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா ஏன் எனக்கு தெரியல பட் எங்க சைடு விருதுநகர் சாப்பிடலன்னா வெள்ளை கத்திரிக்காய் அப்ப எங்க தோட்டத்திலேயே நாங்க அதான் போடுவோங்க நீங்க உங்களுக்கு இது செய்ய ஒரு 10 மினிட்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன் உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் 5 மினிட்ஸ் போகுங்க 5 மினிட்ஸ் அவ்வளவு நல்லா வெந்து வந்துடும் அதுவும் இல்லாம இது வந்து ஸ்கின் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இல்லையா எங்களுக்கு அப்படி கிடையாது ஸ்கின்னே அதுக்கு நல்லா மெல்ட் ஆகும் நம்ம கத்திரிக்காய் வாயில போட்டோமே மெல்ட் ஆகுற மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனா அந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் அதை டிஷ் இதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சூப்பரா தெரியும் பட் எங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் வேற வழி இல்லாம தான் இந்த கத்திரிக்காய் நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் எங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பா கிடைக்காது அதே மாதிரி நீங்க வந்து புளிக்குழம்புக்கு வந்து என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்து எப்பவுமே என்ன மசாலா யூஸ் பண்ணுறேன் பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி தாங்க எல்லா புளிக்குழம்புக்கும் நீங்க எல்லா புளி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு
ப்ளஸ் நீங்கள் என்ன ஒரு புளிக்குழம்பு பண்ணாலும் நீங்கள் அதுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணி ஒரு தடவை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி முடித்ததுக்கப்புறம் எந்த குழம்பு இந்த புளிக்குழம்பு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருங்க. இனியும் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாம். ஓகே, இப்போ தக்காளி வதங்கிருச்சு, நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு ப்ளஸ் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு மூடி போட்டுருங்க. சாம்பார் பொடி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம போடலாம். இப்போ வந்து இந்த மஞ்சள் உப்பு போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாம்பார் பொடி போட்ட உடனே என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி கெட்டி ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ்லன்னா கொஞ்சம் நம்ம இந்த எண்ணெயிலேயே அந்த உப்பு மஞ்சள் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எண்ணெயிலேயே வதங்கணும், வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நம்ம சாம்பார் பொடி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு போடலாம்னு சொன்னேன். இப்போ இது இப்போ இதை மூடி வச்சுருந்தோம். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெந்து வரட்டும். நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியத்துலேயும் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நான் மீடியமில் வச்சுருக்கேன், ஒரு 2 மினிட்ஸ் ரெடி ஆகட்டும். ஓகேங்க, இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்களா, நல்லா அந்த எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வராங்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இதை கலர் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி ஆக்சுவலி நார்மலாகவே காரமாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து புளி தண்ணி வேறு ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த இதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இதுலேயே மூடி போட்டு வேக வைங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு இதை வறக்குனா தான் உள்ளே வந்து அந்த உப்பு அந்த காரம் புளிப்பு எல்லாமே அந்த கத்திரிக்காய்க்குள்ள போகும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த மசாலாலாம் உள்ளே ஏறாது, அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள் இப்போயே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து குட்டி கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும், நீங்கள் இப்படியே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணால் மட்டும் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சாஃப்டாக இருக்கு. கத்திரிக்காய் இதுலேயும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த குழம்பு இதில் கிடைக்கும். நீங்கள் இப்படியே கூட ரைஸுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், அதனால நான் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ மசாலாலாம் இறங்கிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கொதி வந்தவுடனே தேங்காவை போட்டுருங்க. போட்டு நல்ல ஒரு கொதி வந்தவுடனே நம்ம இறக்கிக்கலாம். நான் வந்து ஒரு அரை சில்லு தேங்காவோட கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். ஏன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு ஒயிட் ரைஸ் சுட சுட சாதத்தில் இதை ஊற்றி சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூடி போட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கறி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வேணும். ரொம்பவும் தனியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி வேணும் எனக்கு. சூப்பர், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேறு பவுலில். பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சீ யூ.